கரிகால சோழன் பற்றிய வரலாறு. கரிகால சோழன் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு சோழ மன்னன் ஆவார். இவர் தந்தையின் பெயர் இளஞ்செச்சென்னி. கரிகால் சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவளத்தான் என்னும் பட்டப்பெயர்களும் உண்டு. தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை என புகழ் பெற்றவன். சோழர்களில் மிக முக்கியமானதொரு மன்னன் ஆவான். சோழகுலத்தை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை பரவ வழிவகுத்தான். பிற்கால சோழகுலத்தை தன் முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி பகுதியிலிருந்து விரிவுபடுத்தினான். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணை கல்லணையாகும். இந்த அணை கரிகால சோழனால் முதலாம் நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டுள்ளது. இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த அணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூர் வட்டத்தில் உள்ள கல்லணை தோகூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீவிபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. பட்டினப்பாலை, பொருநராற்றுப்படை, கலிங்கத்துப் பரணி, பழமொழி 400 முதலான நூல்கள் இவரை பற்றிய சில குறிப்புகளைத் தருகின்றன. சோழன் மகன் கரிகாலன் பகைவரால் சுடப்பட்ட இல்லத்திலிருந்து பிழைத்து மறைவாக வாழ்ந்தார். பிடர்த்தலை என்னும் பெயர் பெற்ற பட்டத்து யானையால் அடையாளம் கண்டு மாலை சூட்டப்பட்டு அரியணை ஏறிச் செங்கோல் செலுத்தினார். இவரது ஆட்சியில் நடைபெற்ற முதல் பெரும்போர் வெண்ணிப்போர். சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக பெறுமாறு செய்ததும் தமிழகத்தின் முடியுடைய மூவேந்தர்க்கு தலைவனாக விளங்குமாறு செய்ததும் இப்போரே. ஏனெனில் இவ்வெற்றியின் மூலம் தனக்கெதிராக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் கூட்டணியை அவர் முறியடித்துவிட்டார். இப்போரில் முதுகில் புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் தனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டதாக கருதி வடக்கிருந்து உயிர் நீத்தார். இதை கரிகாலனின் நண்பரும் வெண்ணியில் வாழ்ந்து போரை நேரில் கண்டவருமான வெண்ணி குயத்தியார் என்னும் புறநானூற்றுப் புலவர் விளக்குகிறார். இவரது படை பலத்தை பயன்படுத்தவும் வெளிப்படுத்தவும் வேறு வாய்ப்புகள் வாய்க்காமல் போகவில்லை. வாகை பெருந்தலை என்னுமிடத்தில் 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை இவர் முறியடித்தார். கரிகாலனின் படைகள் அவரது பகைவர்களின் இராச்சியங்களை அழித்த விவரங்களையும் அவர்கள் காட்டிய வீரத்தையும் பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மிக விளக்கமாக வர்ணிக்கிறார். கரிகாலனின் சொந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு பேரளவிற்கு ஒரு விவரமும் கிடைக்கவில்லை. நாங்கூரைச் சேர்ந்த வேளிர் குலப்பெண் ஒருத்தியை கரிகாலன் மணந்தார் என்று உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் அவரது காலத்தின் நிலவிய மரபு வழிச் செய்தியின் அடிப்படையில் கூறுகிறார். கரிகார் சோழனின் மகள் ஆதிமந்தியா. ஆதிமந்தியா செய்யுள்கள் சில பாடியுள்ளார். பழங்காலந்தொட்டே கரிகாலனை பற்றிய பல புராணக் கதைகள் உருவாகி தற்போது இக்கதையே வரலாறாக பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் முடியுடை வேந்தர் வடநாட்டு ஆரிய மன்னர்களை எதிர்த்து வெற்றி பெற்றனர் என்று கூறும் சிலப்பதிகாரம் கரிகாலனின் வடநாட்டு படையெடுப்பை பலபட பாராட்டுகிறது. இப்படையெடுப்பில் கரிகாலன் இமயம் வரை சென்றதோடு வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற சில நாடுகளை வென்றோ அல்லது உடன்பாடோ செய்து கொண்டார். காவேரியாற்றின் கரைகளை உயர்த்தி கட்டினார் என்பதை 7-8 நூற்றாண்டில் வாழ்ந்த தெலுங்கு சோட்டழ மன்னன் புண்ணிய குமரனின் மலேபாடு பட்டயங்களில் முதன் முதலாக காண்கிறோம். கரிகால் பெருவளத்தான் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் உலக வாழ்வை நீத்தார் என்பது தெரிகிறது. குராப்பள்ளி என்பது குராமரத்தை தலமரமாக கொண்ட திருவிடைச் சிவத்தலமாகும் என்பது கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.